அரசு கால்நடை பண்ணையில் ஆடுகள் பன்றிகள் அதிகாரிகள் துணையுடன் குறைந்த தொகைக்கு ஏலம் விடப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. காரைக்குடி அருகே செட்டிநாடு மாவட்ட கால்நடை பண்ணையில் வளர்க்கப்பட்டு வந்த 130 மாடுகள், 26 ஆடுகள், 23 பன்றிகள் ஏலம் விடப்பட்டன. அரசு நிர்ணயித்த தொகையை விட குறைந்த விலைக்கு கேட்கப்பட்டதால் மாடுகளின் ஏலம் ரத்து செய்யப்பட்டது. அதே நேரத்தில் ஆடுகள் பன்றிகள் வெளிப்படையாக ஏலம் விடாமல் அதிகாரிகள் துணையுடன் ஏலத்தில் பங்கேற்பவர்கள் சிண்டிகேட் அமைத்து எடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுக்கோட்டையில் உள்ள அரசு பள்ளிகளில் தீபாவளியின் போது பட்டாசுகளை பாதுகாப்பாக வெடிப்பது குறித்து தீயணைப்புத்துறை சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வெடிகளை எவ்வாறு பற்ற வைக்க வேண்டும் என்றும் மத்தாப்பை எவ்வாறு கொளுத்த வேண்டும் எனவும் செய்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்த மத்திய அரசின் புகைப்பட கண்காட்சி தென்காசியில் தொடங்கியுள்ளது. ஈசி ஈஸ்வரன் பிள்ளை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் இவர் வீட்டுக்கிட்டேயே நாட்டு கோழிய வளர்த்து வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. 3 நாட்கள் நடைபெறும் கண்காட்சி மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயனுலாப்தீன் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய சென்னை பத்திரிகை தகவல் ஆணை அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் அண்ணாதுரை, வரலாற்று பாடங்களில் இல்லாத சுதந்திர போராட்ட வீரர்களின் வரலாறு இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது என்றார். தென்பெண்ணை ஆற்றுக்கான நீர்வரத்து வினாடிக்கு 12,000 கனஅடியாக அதிகரித்திருப்பதால் சாத்தனூர் அணையின் நீர்மட்டம் 116 அடியை எட்டியுள்ளது. இந்த அணையின் முழு கொள்ளளவு 119 அடி என்பதால் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் நீர் முழுமையாக வெளியேற்றப்படுகிறது. இந்தியா முழுவதும் 1 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தின் இறுதி மரக்கன்று நடும் நிகழ்ச்சி ஒசூரில் நடைபெற்றது. தமிழக அரசின் டிட்கோ நிறுவன பங்களிப்புடன் டைட்டன் நிறுவனத்தின் சார்பில் நாடு முழுவதும் சுமார் 1 லட்சம் மரக்கன்றுகள் நடும் பணி உத்தராகண்ட் மாநிலத்தில் கடந்த மாதம் தொடங்கியது. 40வது நாளான நேற்று ஒசூரில் இறுதி மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கொரட்டகிரியில் கல்குவாரி ஜல்லி லாரிகள் அனுமதியின்றி இயக்கப்படுவதை கண்டித்து கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். டிப்பர் லாரிகளை சிறைபிடித்த மக்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் சாலையில் அமர வைத்து உணவு அளித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. தஞ்சை மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஜனவரி மாதம் பெய்த மழையில் தஞ்சை பகுதியில் அறுவடைக்கு தயாரான சம்பா பயிர்கள் முற்றிலும் பாதிப்படைந்தன. இந்த நிலையில் தஞ்சை மாவட்டத்திற்கு 36 லட்சம் ரூபாய் மட்டுமே பயிர் காப்பீட்டுத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 7 கிராமங்களைச் சேர்ந்த 3,322 விவசாயிகளுக்கு மட்டுமே இழப்பீட்டுத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் மொத்தம் உள்ள 856 கிராமங்களில் 849 கிராமங்களுக்கு இழப்பீடு எதுவும் இல்லாததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தருமபுரியில் காவல்துறை சார்பில் போதைப் பொருள் தடுப்பு தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கலைச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இதில் 251 ஊராட்சித் தலைவர்கள் பங்கேற்ற நிலையில் போதைப் பொருளை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து விளக்கப்பட்டது. மேலும் போதைப் பொருள் பயன்படுத்துவோர் குறித்து காவல்துறைக்கு தகவல் அளிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது.